பலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்பது யார் பக்கம் நியாயம் இருக்கிறது? உங்கள் தரப்பில் இருந்து உண்மையை சொல்லுங்கள். அரசியலுக்கு அப்பால் வரலாற்று ரீதியாக இதில் யாரோ ஒருவர் பக்கம் உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும், அது யார் பக்கம்? இந்த பாலஸ்தீனர்களும் இஸ்ரேலியர்களும் இயேசுநாதரனுடைய வரலாறு ஆரம்பித்த காலத்திலேயே ஒரே இடத்தில் இருந்தவர்கள்தான். இயேசுநாதரனுடைய கதையிலே நீ ஒரு விபச்சார பெண்ணின் மீது கல்லெறிந்த பொழுது நீ கல்லை எறிவதாக இருந்தால் நீ சுற்றமானவனா என்று உன்னை கேட்டுப்பார், அதற்கு பின் கல்லை வீசு என்று கூறினார். இஸ்ரேலிய படைகளின் மீது பாலஸ்தீனர்கள் வீசிய கற்கள் கல்வாரி மலையில் இருக்கின்ற கற்களை விட அதிகம். இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்கள் மீது வீசிய குண்டுகள் கல்வாரி மலை குண்டுகளை விட அதிகம். இந்த இருவரையும் சகோதரர்கள்தான். இந்த இருவரும் எருசலேமில் இருக்கின்ற தலைமை வழிபாட்டு இடத்துக்கு இருவருமே இயேசுநாதர் காலத்தில் இருந்து சொந்தக்காரர்கள். இவர்கள் சகோதரர்கள் தான், ஆனால் மோதுகின்றார்கள். உண்மையில் இஸ்ரேலியர்களாகிய யூதர்களை அழித்தது ஜெர்மனிய நாஜிகள். ஆனால் இப்பொழுது இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சகோதரப்போர், இது ஒரு வரலாற்று பெரும்போர். இதில் யாருடைய பக்கம் சென்றாலும் நியாயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே ஒருவர் குற்றவாளி, ஒருவர் சுற்றவாளி என்று சொல்ல முடியாத அளவிற்கும், விட்டு கொடுக்க முடியாத அளவிற்கும் இந்த சிக்கல் இருக்கின்றது. இயேசுநாதரை காட்டி கொடுத்தவர் என்று யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் என்று கதை இருக்கின்றது. அந்த யூதர்களை கொன்று தள்ளியது ஹிட்லரினுடைய கதை. பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் எருசலேத்தில் பிரச்சனை இருக்கின்றது. வழிபாட்டிடம் தங்களுடையது என்கின்றார்கள் பாலஸ்தீனர்கள். வரலாற்றில் இஸ்ரேலியர்களைப் போலவே அவர்களுக்கும் சகல உரிமைகளும் இருக்கின்றது. எனவே பாலஸ்தீனர்களுடைய உரிமையை மறப்பது தவறு. அவர்களுக்கான தீர்வை வழங்க வேண்டியது அவசியம். இதை ஐக்கிய நாடுகள் சபையில் 120 நாடுகள் உலக அரங்கில் சொல்லிவிட்டன. எனவே பாலஸ்தீனர்களிடமும் நியாயம் இருக்கின்றது. இஸ்ரேலியர்கள் இந்த தாக்குதலை நடத்த வேண்டிய தேவையில்லை. அவர்கள் 70 வருடங்களாக நடத்திய தாக்குதல் போதும். தங்கள் மீது நாஜிகள் நடத்திய தாக்குதலை சரியாக விளங்கியிருந்தால் அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்ற கருத்தும் இருக்கின்றது. எனவே இதில் யார் சரி என்ற கேள்விக்கு இதுவரை எந்த அறிஞரும் விளக்கம் தந்தது இல்லை. ஆம், நாங்கள் கேட்ட கேள்விக்கு மிக காத்திரமான பதிலை நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். இன்னும் எங்களுடைய கேள்விகள் உங்களை நோக்கி தொடரும். மற்றொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம். இதில் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம், இயேசுநாதர் தான் பெண்களுக்காக முதலில் பெண்ணுரிமையை பேசியிருக்கின்றார் என்று கூட வரலாறுகள் சொல்லுகின்றது. அதனை நீங்கள் நினைவுபடுத்தி இருக்கின்றீர்கள். மற்றொரு தொகுப்பில் உங்களை நிறையும் சந்திக்கும் வரை. தமிழினுடைய இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் அமைந்திருக்கும் டியூப் தமிழினுடைய தலைமை காரியாலயத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை. வணக்கம்.